肯定该改革中国车的问题。嗯哼，别问了，好吧？嗯哼。
그럼. 안 보내야 됩니다. 반. 너무 돌아. 반 반. புதிய சமயம் ஏசி வந்து ப்ராப்பராக நீங்கள் சர்வீஸ் பண்ணாதனால ஃபுல் டஸ்ட் பிளாக்காக இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அட்லீஸ்ட் இந்த 3 months அந்த நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து 3 months ஒரு 6 months ஆச்சு நம்ம சர்வீஸ் பண்ணோம், அதாவது நம்ம கமிட்மெண்ட் இருக்கும். ஓகேவா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இது சர்வீஸ் பண்ணால் நினச்சிருப்பீங்க இந்த மாதம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வரும். ஸோ இந்த கமிட்மெண்ட் வரும்போது என்ன ஆகும், சரி விடு ஏசி தானே அதுக்கு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி கமிட்மெண்ட் பண்ணி தள்ளி தள்ளி போகிறதுனால என்ன ஆகும், நம்ம ஃபைனலாக வந்து ஏசியில் ஒன்றுமே இல்லாத போது அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ இது வந்து டஸ்ட் ஆச்சுனால கூலிங் கம்மி ஆயிடுச்சு. கூலிங் கம்மி, இப்போ வேற எதுவும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு வேற எந்த பிரச்சனை கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் ஏசி ஓஜி தான். ஓஜி தான், ஓஜியை வந்து பீட் பண்ணுறதுக்கு வேற ஏசி கிடையாது. சரிதான். இப்போ ஏஎம்சினா ஃபுல் ஏஎம்சி வந்துச்சுனாக்கா நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க இல்லையா, உங்கள் கம்பெனி தான் பார்த்துக்கோங்க. இயர்லி 4 சர்வீஸ், 3 மாதத்துக்கு இன் பிட்வீன். இப்போ நான் அக்டோபரில் வந்திருக்கேன், ஸோ அடுத்த சர்வீஸ் வந்து டிசம்பரில் வருது. அப்படி வரும்போது இந்த நடுவில் நீங்கள் வந்து ஏசி ஒர்க் ஆகலை, கூலிங் கம்மியாக இருக்கு, ஆன் ஆகல, வாட்டர் லீக் ஆகுது, ஸோ இது மாதிரி ஏதோ அன்லிமிட்டெட் கால்ஸ் அதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அப்போ வந்து ஜஸ்ட் என்னென்னு செக் பண்ணுவோம்.
செக் பண்ணி உங்களுக்கு அது இது வந்து ஃப்ரீ, இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் வந்து ஃப்ரீ. சரிதா, ஓகேவா. மற்றபடி வேற ஏதாவது ஸ்பேர் கியர் போயிருந்தாலும் ஏஎம்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ரென்சிவ் சொல்லுவாங்க, அதை போட்டீங்கன்னா நாங்க மாத்தி கொடுத்துட்டு போயிடுவோம், காசெல்லாம் கேட்க மாட்டோம். அப்ப இயர்லி வந்து நாலு டைம் நீங்க வருவீங்க? ஆமாங்க, இயர்லி நாலு டைம். இப்ப இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுவீங்க இல்ல அப்படின்னா அப்படியே கிளீன் பண்ணிட்டு போயிடுவீங்க? சரிதா, எது எந்த கம்ப்ளைண்ட் தான் நீங்க பாத்துருவீங்க? நாங்க பாத்துடுவோம். சரிதா, சரிதா. ஆக இப்ப இந்த ஏசி வந்துட்டு இப்போ டஸ்ட் அடைச்சதுனால தான் இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா, அதாவது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நீங்க கிளீன் பண்ணல. ஆமா, 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ப்ளோயர் வந்து லீஃப் டு லீஃப் வந்து சும்மா 2 mm தான் வரும். ப்ளோயர் லீஃப் டு லீஃப் அப்படின்னா அது டஸ்ட் சேர சேர என்ன ஆகும், படிய படிய அது வந்து காத்து வெளியே வரணும்ல, வராது. அதனால உங்களுக்கு வந்து அடைச்சிட்டு இதாகும், ஸ்ட்ரெயின் எடுக்கும், கரண்ட் ஜாஸ்தி ஆகும். சரிதான், சரிதான். சரி, நன்றி. தேங்க்யூ.